ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சல்லு குயிக் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இறால் பிரியாணி. ரொம்ப டேஸ்டான இறால் பிரியாணி பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இறாலை லைட்டாக உப்பு மசாலா போட்டு லைட்டாக சட்டியில் புரட்டி வச்சுருக்கேன். அதுதான் அந்த இறால் மசாலா. அதுக்கப்புறம் நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். அதெல்லாம் நான் பண்ணும் போது ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்கிறேன், அப்போது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4 பல் இஞ்சி, ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 4 காஞ்ச மிளகா, அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகா, தேவையான ஒரு 2 துண்டு தேங்காய், கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம தேவையான தண்ணி ஊற்றி பேஸ்ட் பதத்தில் நம்ம அரைச்சிக்க வேண்டியதான். அரைச்சக்கப்புறம் நம்ம இப்போ குக்கரில் தான் பண்ண போகிறோம். ஸோ குக்கர் நல்லா காஞ்சக்கப்புறமா ஒரு 3 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஊற்றிக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஸ்மெல்லுக்காக. ஸோ தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அது நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம அடுப்பில் சிம்மில் வச்சு வதக்கிக்கலாம். அது நல்லா ப்ரௌன் கலரில் வந்தக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணி அந்த பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கணும். அதாவது எண்ணெய் தனியாக பேஸ்ட்டு தனியாக வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் 2-3 உங்களுக்கு தேவையான, நான் 3 தக்காளி போட்டேன், 3 தக்காளி வெட்டி அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதிலையே இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணால் சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும். அப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா வதங்கிருச்சு, எண்ணெய் தனியாக வந்துருச்சு. இதில் கொத்தமல்லி, புதினா இருந்தால் புதினா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் 3 ஸ்பூன் தனியா ஆட் பண்ணியிருக்கேன். 3 ஸ்பூன் இல்லை 2.5 ஸ்பூன் தனியா, கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு நான் அந்த ஜாரை லைட்டாக வாஷ் பண்ணி அதில் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நல்லா மசாலா மர்ஜ் ஆகுங்க. இப்போது புரட்டி வச்சுருந்தா நம்ம இறாலை வந்து அதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு ரொம்ப நேரம்லாம் குக் பண்ண தேவையில்லை, ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே அந்த கிரேவியோட சேர்க்குற அளவுக்கு. இதில் காரம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சக்காண்டு வத்தத்துள் போட்டுக்கலாம். இப்போது நம்ம கூட வச்சுருந்த அரிசியை இதில் ஆட் பண்ணிடலாம். நான் நார்மல் அரிசி தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணலாம். நான் நார்மல் ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லாவே இருந்துச்சு. இல்லை 2 கிளாஸ் தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா கொஞ்சம் தண்ணி, 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது மசாலா தண்ணி தான், ஜாரை வாஷ் பண்ண மசாலா தண்ணி அது. ஸோ ஆட் பண்ணிட்டு கொதிலாக விட வேணாம். நம்ம ரைஸ் வந்து நல்லா தனித்தனியாக இருக்கிறதுக்காக லாஸ்ட்டில் கொஞ்சம் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு குக்கரை மூடிடுங்க. குக்கர் வந்து ஒரு 2 விசில் வந்தக்கப்புறமா லைட்டாக சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 8 மினிட்ஸ் அப்படி வெயிட் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் குக்கரோட ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் புட் பண்ணால் நம்மளுடைய இறால் பிரியாணி ரெடி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you for watching.